வணக்கம். இன்று இருமலை தடுப்பது பற்றி ஒரு நேரடி காட்சி, மேலும் எப்படி வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே நமது நாள்பட்ட இருமலை தடுப்பது என்று பார்க்கலாம். பாலில் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் மற்றும் அரை தேக்கரண்டி தேனை கலந்து பருகினால் இருமலை தடுக்கலாம். அது மட்டுமா, ஒரு டியூஸ்பூன் சோம்பு, அரை பட்டை மற்றும் ஒரு தேக்கரண்டி இஞ்சி தூளை நீரில் கலந்து நன்றாக கொதிக்க வைத்து ஆறியவுடன் பருகவும். இருமலுக்கு இதமாக இருக்கும். வெங்காயத்தை நன்றாக அரைத்து ஒரு ஸ்பூன் தேனுடன் கலந்து சாப்பிட்டால் இருமல் நாளடைவில் பறந்து போய்விடும். தேனில் உள்ள இருமலை குணப்படுத்தும் பண்புகள் இருமல் பிரச்சனையில் இருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும். அத்தகைய தேனை 5 டேபிள்ஸ்பூன் எடுத்து அத்துடன் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மற்றும் 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து அடுப்பில் வைத்து 2 நிமிடம் சூடேற்றி இறக்கி குளிர வைத்து சாப்பிட இருமல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கற்றாழையில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருமலுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கும். இதில் உள்ள வலி நிவாரண பண்புகள் தொண்டை சுவற்றில் இருக்கும் பாதிக்கப்பட்ட திசுக்களை சரி செய்யும். அதிலும் கற்றாழை ஜெல் ஜூஸில் தேன் கலந்து ஒருவர் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தால் இருமல் நீங்குவதோடு ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியத்தும் மேம்படும். யூக்லிப்டஸ் எண்ணெயில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருமலில் இருந்து நிவாரணம் அளிக்கும். அதற்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நன்கு கொதிக்க வைத்த சுடுநீரை நிரப்பி அதில் சில துளிகள் யூக்லிப்டஸ் ஆயிலை சேர்த்து கலந்து 15 நிமிடம் ஆவி பிடிக்க வேண்டும். இப்படி சில நாட்கள் தொடர்ந்து பின்பற்றினால் வறட்டு இருமலை தவிர்க்கலாம். இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள எங்களது அரசு மலர் செய்திகளை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இணைந்திருப்போம், விழுத்திருப்போம், வீட்டில் தனித்திருப்போம். நன்றி.